மாந்திரிகம் கற்க, ஆவிகளுடன் பேச, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, தொழில் வசியம், செய்வினை, ஏவல், பில்லி, சோனியம், குடும்ப ஒற்றுமை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர 8122685738 அப்படின்ற நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த ஒரு எளிய பொருளை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வராகியம்மனை மனதார வீண்டினா போதும், நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பஞ்சமி அன்று வராகியம்மனை எப்படிலாம் வழிபடணும், என்ன மாதிரியான நாமங்கள் சொல்லணும், மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு பல விதமான பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாளை தேய்பிறை பஞ்சமி திதியில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான அதே சமயத்தில் ரகசியமான வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறைக்கு உங்களுக்கு வராகியம்மனுடைய விக்ரமோ அல்லது புகைப்படமோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. மேலும் ரெகுலராக பஞ்சமி பூஜை செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான பொருளை நாளை பூஜை அறையில் வைத்து விடுங்க. வராகியம்மன் அஷ்டலக்ஷ்மிகளையும் ஸ்வரூபமாக உடையவள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி திதி வருவதனால யாருமே இதை தவற விடாதீங்க. நீங்க சப்போஸ் வராகியம்மனுடைய புகைப்படத்தை வாங்குறீங்க, வீட்டுல வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னா விநாயகரோட படத்திற்கு பக்கத்துல நீங்க வைப்பது நல்லது. அதே மாதிரி வராகியம்மனுடைய சிலை நான் வாங்க போறேன் அப்படின்னா அரை அடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய சிலையா பார்த்து வாங்கிக்கங்க. அரை அடிக்கு மேல எந்த ஒரு தெய்வத்தோட சிலையும் உங்களுடைய வீட்டிற்குள்ள வைக்க கூடாது. சப்போஸ் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதற்குன்னு சொல்லி தனியான வழிபாட்டு முறைகளும் பல விதிமுறைகளும் நிறையவே இருக்கு. அதை ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படின்றதுனால வீட்டில் எந்த தெய்வ சிலையாக நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் அரை அடிக்கு கம்மியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களாக இருக்கிறீங்க, தீட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள்கிட்ட சொல்லி இதை நீங்கள் செய்ய சொல்லலாம். தலைக்கு புளிச்சதுக்கு அப்புறம் தான் வழிபாட்டு முறையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நாளைய நாள் முழுமையாக நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். நாளைய தினத்துல எந்த டைம்ல நாங்க இந்த வழிபாட்டு முறையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். முதல்ல பஞ்சமி நேரம் எந்த நேரத்துல வருது அப்படின்றத பார்ப்போம். நாளை ஜூலை 7ஆம் தேதி 2023 காலை 8:24 பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகுது. அதற்கப்புறமா நாள் முழுவதுமே பஞ்சமி திதி முழுமையா இருக்குது. பொதுவாக வராகியம்மனுக்கு நீங்க பூஜைகள் பண்றீங்க அப்படின்னா இரவு நேரத்துல செய்வது தான் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும். இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகியம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்படும். வராகியம்மனுக்கு மந்திர ஜபங்கள் நாமங்கள் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா இரவு 7 முதல் 10 மணிக்குள்ளாக இதை நீங்க செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில வழக்கமா நீங்க ஏற்றக்கூடிய விளக்கை நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க. வராகியம்மனுடைய புகைப்படம் விக்கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னா வராகியம்மனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சுக்கோங்க. வீட்டுல பயன்படுத்தாத அகல் விளக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வராகியம்மனுக்கு சொல்லிட்டு தனியாக நீங்க தீபம் வச்சீங்க அப்படின்னா அந்த தீபத்திற்கு நீங்க பசு நெய் அல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நார்மல் பஞ்சு திரி மூல் திரியை நீங்க போட்டுக்கலாம். நாம பூஜையில வைக்கக்கூடிய முக்கியமான அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா மாதுளை பழம். வராகியம்மனுக்கு ரொம்பவே உகந்த பழம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை பழம். மாதுளை பழத்தை நீங்க எப்படி வராகியம்மனுக்கு சமர்ப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா மாதுளை முத்துக்களை தனியாக ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதுளை முத்துக்கள் சிவப்பு நேரத்துல இருக்கணும். அந்த ஒரு கிண்ணத்துல இருக்கக்கூடிய மாதுளை பழத்தோடு 3 ஸ்பூன் தேனை நீங்க ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒரிஜினல் தேனா பார்த்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி கிடைக்காதவங்க நல்ல பிராண்டட் தேனா பார்த்து வாங்கிக்கோங்க. நார்மலாவே மாதுளை பழத்தை வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு வாங்கி வந்தோம் அப்படின்னா பண வசியம் ஏற்படும். மாதுளை பழத்தோட செடி, வேர், இலை, பழம் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியை உடைய பொருளாக இருக்குது. நாளை இந்த பூஜை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான எந்தவித இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்துமே முற்றிலுமா ஒரு முடிவுக்கு வரும். கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை உள்ளவர்கள், பண கஷ்டத்துல இருக்கிறவங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் இழுபறியா இருக்குது அப்படின்னா அதனால கஷ்டப்படுறவங்க, அடகு வைத்த நகை, அடகு வைத்த மனைகள், வீடுகள்,
மீட்க முடியாம கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி பணம் தொடர்பான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும், இந்த ஒரு ரகசியமான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க தவற விடாதீங்க. பண பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க மேற்கொண்டாலே போதுமானது. வீட்டுல மட்டும்தான் இதை பண்ணணுமா அப்படின்றதுலாம் கிடையாது, கோவிலுக்கும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க கூட நீங்க இதை கொடுக்கலாம். டைமிங்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை இரவு 7 மணி முதல் 10 மணிக்குள்ளாக மட்டும்தான் இதை நீங்க செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்த பிறகு இந்த பொருளை நீங்க அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக இதை நீங்க கொடுக்கலாம். வீட்டில் நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்லை, இல்லை நீங்களாக குளிர வைத்தாலும் பரவா கிடையாது. ஆனால் அரை மணி நேரம் இந்த விளக்கு எரிய வேண்டும். வீட்டில் செஞ்சாலும் சரி, கோவிலில் செஞ்சாலும் சரி, இந்த ஒரு பொருளை நெய்வேந்தியமாக வைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை வராகி அம்மன் முன்னாடி நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும், எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்க வேண்டும், நான் நினைத்த காரியம் எனக்கு நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் முன்னாடி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். நான் சொன்ன வழிபாட்டு முறையை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.